ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் நம் அரங்கத்திற்கு மூத்த வழக்கறிஞர் திரு பூங்குன்றன் அவர்கள் வருகை புரிந்துள்ளார் வணக்கம் சார் இப்போ வாட்ஸ்அப் பெரியர்கள் கழக கண்மணிகள் இஸ்லாமிய தமிழ் அடிப்படைவாதிகள் இவங்கள்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க சார் அந்த பிரச்சாரத்தோட வீரியம் பார்த்திங்கன்னா இன்னொரு நாலு நாளில் தமிழை எல்லாருமே வந்து இந்திய குடிமகன் அல்ல என்று அறிவிக்கமான ஒரு சூழ்நிலையை மோடி ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதோட அடிநாதமாக அவன் சொல்கிறது உங்கள் எழுபது ஆண்டுகளுக்கு முன்பான தாத்தாவிற்கோ தாத்தாவிற்கோ உண்டான குடியுரிமையை நீங்கள் நிரூபித்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் தமிழனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள் இல்லைன்னா யார் பிட்டிஷன் கொடுத்தாலும் உங்களுடைய குடியுரிமை இருக்காதுன்னு சொல்கிறானே சார் அதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா நீங்கள் இது மறுபடியும் வந்து எந்த விதமான அடிப்படையும் இல்லாது ஏன்னா வந்து இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி சிட்டிசன்ஷிப் ஆக்ட்லேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுலேயே ஒரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஆறு வகையான எப்படி எப்படிலாம் வந்து ஒரு குடியுரிமையை வந்து பெறலாம் அப்படின்னு வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்லேயே வந்து அரசு வந்து சொல்லியிருக்கு அதில் பார்த்திங்கன்னா முதன்மையான காரணம் வந்து சிட்டிசன்ஷிப் பை பர்த் ரெண்டாவது வந்து திருப்பி மறுபடியும் சொன்னோம்னா சிட்டிசன்ஷிப் பை டிசன்ட் அப்புறம் வந்து மூணாவது பை ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் வந்து நாலாவது வந்து நேச்சுரலைசேஷன் அப்புறம் வந்து மற்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்விசிஷன் ஆஃப் டெரிட்டரி இப்போ இந்திய நாடு வந்து இன்னொரு அனெக்ஸை வந்து ஏதோ ஒரு கண்ட்ரி அனெக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த நாட்டு பிரஜைகள் வந்து நம்ம நாட்டுக்கு ஒரு குடியுரிமை ஆயிடுவாங்க அது அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்படி குடியுரிமை தர்றதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் சொல்கிற ஒரு கே கேட்குற கேள்வி பாட்டன் பூட்டன் எழுத இல்லை கா கானுடைய கேள்வி எப்படி வரும் ஏன்னா சிட்டிசன்ஷிப் பை பர்த் வந்து அவங்க வந்து தேர் எலிஜிபிள் டு ஹேவ் குறைஞ்சபட்ச ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்ஷன் த்ரீ ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க ஆனார் அதாவது எக்ஸப்ட் ஆஸ் ஒன்ஸ் சப் செக்ஷன் டூ எவ்ரி பெர்சன் பானின் இந்தியா ஆனர் ஆஃப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி நைன்டீன் ஃபிஃப்டி பட் பிஃபோர் ஃபஸ்ட் டே ஆஃப் எயிட்டி செவன் அவங்களுக்கு குடியுரிமை ஆனர் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எயிட்டி செவன் எயிட்டி செவனுக்கு பின்னாடி பட் ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி யார் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு குடியுரிமை இன்கேஸ் ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் அவங்க பிறந்திருந்தாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸு வந்து சிட்டிசன் அப்போது இப்போ ரெண்டாயிரத்தி மூணு பிறந்திருக்காங்கன்னா அப்போ அவங்க பசங்க வந்து இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் கடக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு பதினேழு வயசு இருப்பாங்க அவங்க அப்பா என்ன எழுபது வயசுக்கு முன்னாடியாக பிறந்திருக்கணும் இல்லை எனக்கு ஒரு ஒரு அவங்க அப்பாவுக்கு நாற்பது நாற்பது வயசு தான் இருக்கணும் அவங்க சர்டிஃபிகேட் இருக்கும் ஸோ இந்த கேள்வி எப்படி இந்த எனக்கு புரியாத புரிதல்னால ஒரு அதில் கேட்குறாங்களோன்ற மாதிரி எனக்கு ஒரு எதிர்மறை பிரச்சாரத்தை செய்கிறவங்களோட நோக்கம் புரியுது சார் ஆனால் அதை வந்து மக்களுக்கு விளக்கி சொல்லணுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்குறது கேளுங்க இந்திய தேசத்தில் உள்ள இருபது கோடி இருபத்தைந்து கோடி இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இதனால் பாதிப்பல்ல இருபத்தைந்து கோடி இஸ்லாமியர்களே மோடி குடியுரிமை இல்லை என்று விலக்கி வைக்கும் போது ஏழு கோடி தமிழர்களை விலக்கி வைப்பது மோடிக்கு ஒரு பெரிய காரியமா சார் நான் சொல்லுங்க அதாவது வித் ரெஸ்பெக்ட் அதாவது நான் சொல்லணுன்னா ஒரு பிரதமர் மோடி இல்லை எதுக்கு நம்ம பேரை சொல்லணும் எந்த பிரதமர் ஆலயுமே அது வந்து தனிப்பட்ட முறையில் இப்படி அவங்க விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரியோ மாற்றி அமைக்க முடியாது அரசு சாசனம் ஏன்னா அரசு சாசனம் வேணும் டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் நாட் அன் ஈஸி டாஸ்க் ராஜ்யசபாவில் எனக்கு மெஜாரிட்டி இருக்குது லோக்சபாவில் எனக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு மாற்றிட முடியாது இது புரியுதுங்களா அரசு சாசனத்தை மாற்றணும்னா அதுதான் வந்து கேசவானந்த பாரதியில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் உங்களால் மாற்றவே முடியாது மாற்றணும்னா அத்தனை பேருடைய சப்போர்ட் இருந்தால் தான் மாற்ற முடியும் சரிங்களா அதில் வந்து நீங்கள் அந்த பார்ட் டூ சிட்டிசன்ஷிப் ஆக்டில் இந்திய அரசு சாசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா

அப்புறம் வந்து மற்ற பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எந்தெந்த இதுக்கு வந்து இருக்காது இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து அதாவது பெர்சன்ஸ் வாலண்டியலி நீங்கள் கேட்டிங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க ரோஹிங்கியா இல்லாட்டி அது மாதிரி பர்சன்ஸ் வாலண்டியர்லி அக்யரிங் சிட்டிசன்ஷிப் ஆஃப் அ ஃபாரின் ஸ்டேட் நாட் டு பி நோ பெர்சன் ஷால் பி ஏட்டிசன் ஆஃப் இந்தியா பை ஆஃப் ஆர்டிகல் ஃபைவ் ஆர்பி டீம் டு பி சிட்டிசன் பை விட்ச் ஆஃப் ஆர்டிகல் சிக்ஸ் ஆர் ஆர்டிகில் எயிட் இஃப் இ ஹஸ் வாலிட்டேர்லி அக்வர்ட் சிட்டிசன்ஷிப் ஆஃப் என இப்போ ஃபாரின் ஸ்டேட்டில் ஒரு ஒரு இப்போ ஒரு அயர்லாண்டு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலுமே நாங்கள் ஒரு சிட்டன்ஷிப் ஆயிட்டோன்னா நான் வந்து இங்கே இந்தியன் சிட்டிசன் ஆக முடியாது ஸோ அது மாதிரி இந்த அரசு சாசனத்துக்கு வந்து எதிரான ஒரு சட்டம் வந்து இது அதாவது குடியுரிமை சட்டம் கிடையாது அரசு சாசனத்தை ஒத்து தான் அந்த குடியுரிமை சட்டமே இருக்கணும் அப்போ இந்திய பிரதமர் மாற்றி அமைய கூட முடியாது எப்படி முடியும் அது ஜம காலத்துல வடிகட்டின பொய்னு தெரியுது சார் இருந்தாலும் இதனால மக்கள் மத்தியில ஒரு குழப்பம் வருதுங்கிறதுனால தெளிவடைகிறதுக்காக அது யாரு இந்திய பிரதமர் நினைச்சா கூட முடியாதுங்க ஏன்னா வந்து இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அரசு சாசனம் வந்து சுப்ரீம் அதனால இது வந்து ஒரு புரியாத புரிதல்னால ஒரு தவறான ஒரு பிரச்சாரமாக தான் நான் கருதுறேன் இல்லை சார் என்ஆர்சின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன தருது அது நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் சொல்லி அது அதனுடைய அடிப்படை வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் தான் ஏன்னா சிட்டிசன்ஷிப் சிட்டிசன்ஸ் எங்கே விவரிச்சிருக்காங்க சிட்டிசன்ஷிப் ஆக்டில் விவரிச்சிருக்காங்க அரசு சாசனத்தில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இது பண்ணியிருக்காங்க அதுக்கு எதிராக வந்து என்ஆர்சியில் இருக்க முடியாது இல்லைங்களா சிட்டிசன்ஷிப்னா இவங்க தானே சிட்டிசனு அதனால் வந்து அவங்களுக்கு எல்லா விதமான குடியுரிமை இருக்க தானே செய்யும் அது இருக்கு அதாவது என்ஆர்சியில் வந்து இதுக்கு எதிராக மறுக்க முடியுமா மறுக்க முடியாதுன்றது என்னுடைய பதில் இப்போ சார் நீங்கள் என்ஆர்சியை பற்றி சொன்னீங்க அதற்கான அவசியம் என்ன சார் இப்போ அந்த என்ஆர்சியை கொண்டு வரத்துக்கு நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸுக்கு சார் முக்கியமான காரணம் அந்த சிட்டிசன்ஷிப்னுடைய ரெண்டாயிரத்தி நாலுடைய ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வந்து என்னென்னா டு ப்ரிவெண்ட் இல்லீகல் மைக்ரெண்ட்ஸ் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டில் வந்து ஒரு ஒரு சரியான ஒரு வரைமுறை ஒரு கோட்பாடு இல்லை யாருனாலும் வரலாம் யாருனாலும் போகலான்ற ஒரு நிலைமை தான் ப்ராக்டிக்கலாக வந்து யதார்த்தமான ஒரு வாழ்க்கை நெறியாக இருக்குது வாழ்க ஒரு இதுவாகவே நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட பதினைஞ்சி லட்சம் பங்களாதேஷிகள் இருக்கிறதா கருதப்படுது ஸோ அதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஃபில்டர் பண்ணுறது இல்லை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக ப்ளஸ் வந்து இப்போ இந்திய குடிமக்களுக்குன்னு ஒரு ஐடி கார்டு வேண்டாமா எல்லா நாட்லையும் இருக்கு யூஎஸ்ல வந்து சிட்டிசன்ஷிப் இருக்குது நம்ம ஊர்ல ரேஷன் கார்டு இருக்கு இல்ல அதுக்கு வந்து ஒரு டிஸ்டிங்விஷ் பண்றானே ரெசிடென்சி பெர்மிட்டுன்னு ஒன்று டிஸ்டிங் பண்ணுறான் ஒரு டிஸ்டிங்விஷ் பண்ற ரெசிடென்சிக்கு என்ன ரைட்ஸு சிட்டிசன்ஷிப்புக்கு என்ன ரைட்ஸு ரெசிடென்சாக இருந்தால் மட்டுமே இப்போ வந்து யூ கேனாட் ஹேவ் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸு அப்படின்னு ஒரு டிஸ்டிங்விஷ் பண்ணி பண்ணுறானே ஸோ வந்து ரெசிடண்டாக இருந்தால் கான் பி இண்டியன் ஐ மீன் யூஎஸ் அந்த பர்டிகுலர் சிட்டிசன் ஆக முடியாது ஸோ தேட் எல்லா கண்ட்ரிலையும் அப்படி தானே இருக்குது எனி வேர் யூ இந்த வேர்ல்டு நீங்கள் போனாலுமே தே மே கிவ் யூ ஆர் ரெசிடண்ட் பீ டு ஒர்க் டு ஸ்டடி டு லீவ் இன் த கண்ட்ரி நோ ப்ராப்ளம் பட் யூ கேன் ஆட் பிகம் அ சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி அன்லஸ் அண்ட் அண்டில் யூ சாட்டிஸ்ஃபை சர்டன் கண்டிஷன்ஸ் ஏன்னா வந்து அது ஏன் அது சொல்கிறாங்கன்னா எக்ஸாக்ட்லி அது அது வந்து அவங்களுடைய இறையாண்மையை இப்போ சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்க நாட்டினுடைய பெருமையும் ஒரு வர ஒரு பாரம்பரியத்தையுமே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அவங்க நாட்டினுடைய ஒரு குடியுரிமை ஒரு ஒரு ஒருத்தனுக்கு கொடுத்து அவங்க நாட்டினுடைய பெருமையை குறைக்க வந்து வந்து அவங்களால தாங்க அது அவங்க உயிருக்கு சமானம் அது அதனால் ரொம்ப வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்காங்க அவங்க ரெசிடென்ட் வேணா இப்போ ரெசிடென்ட் இப்போ நான் வந்து இப்போ யூஎஸ் சிட்டிசன் ஐ மீன் யுஎஸ் ரெசிடென்ட் வந்து நான் வந்து எங்கே நான் ஏதாவது ஒரு கிரைம் வெளிநாட்டில் க கமிட் பண்ணேன்னா நான் வந்து இந்தியா வாழ் குடிமகன் தான் இந்தியா வாழ் பிரஜை அங்கே இருக்கிறவருன்னு தான் சொல்லுவாங்க ஒழிய அமெரிக்கன் சிட்டிசன் என்னை சொல்ல மாட்டாங்க யாருமே இந்தியா வம்சாவளி வம்சாவளினு தான் சொல்லுவான் அவன் இப்போ இதே நான் அக்வரிங் சிட்டிசன் இப்போ யூஎஸ் ஒரு சிட்டிசன்ஷிப் ஆனால் அவன் வந்து அமெரிக்கன் சிட்டிசன் வந்து இங்கே போய் கிரைம் பண்ணாருன்னு தான் சொல்லுவான் அதுதான வித்தியாசம் அவங்களுக்கு அதனால் அதனால் எல்லா கண்ட்ரிஸும் ரொம்ப சேஃப்கார்டாக இருக்குது இப்போ ஆஸ்திரேலியாவெலாம் வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க நியூசிலாண்டில் அதே மாதிரி அவ்வளோ ஒரு பாதுகாப்பு வலைங்கள் ஒன்று ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒன்றுக்கு மேலே ஏன் ஏன்னா இன்னை இன்றைக்கி நடக்கக்கூடிய பல பயங்கரவாத இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் ஒரு அட்டாக்ஸு இவ்வளோ மக்கள் சாகிறாங்க ஸோ அதெல்லாம் ப்ளஸ் அவங்க நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அவ பெயர் இன்ச அவங்க நாட்டுக்கு பொறுத்தவரை ஒரு இன்செக்யூரிட்டி மக்களுக்கே அந்த பிரஜைகளுக்கே அவன் நம்ம நாட்டில் வாழ முடியாதோ நம்மளுக்கு செக்யூரிட்டி இல்லையோ சேஃப்டி இல்லையோன்ற ஒரு அச்சம் வந்துடும் ஸோ அதுக்காக யார் அது அன்றைக்கி முதல் சொல்ல முதல் என் வீட்டுக்குள்ளே யாரை உள்ள ஒன்று நான் தான் தீர்மானிக்கணும் எனக்கு அவன் இப்போ பார்க்கும்போது நான் ஒரு சட்டன் கண்டிஷன் எப்போ எனக்கு இதுபா ஆள் தான்ப்பா வேணும் இல்லைன்னு எனக்கு வேணாம் இப்போ தனிப்பட்ட மனிதனை காட்டிலும் சமுதாயம் இன்னும் பெருசு ஸோ சமுதாய ஒன்னுடைய பாதுகாப்பு ஒன்று அதை சார்ந்த சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு ரெண்டு அப்போ நாட்டினுடைய பாதுகாப்புக்கு எவ்வளோ வலையம் இருக்கணும் அதுதான் வந்து பேசிக்கலாக அப்ரோச்சாக இருக்கும் ஒழிய மற்றபடி வேறு எந்த அப்ரோச்சாக இருக்காதுன்றது என்னுடைய கருத்துங்க ரொம்ப நன்றி சார் நன்றி இதுவரை எங்களுடைய சில விசித்திரமான வினோதமான கல்விகள் வாட்ஸ்அப் பெரியர்களாலும் தேச விரோத சக்திகளாலும் இந்த நாட்டை துண்டாட துடிக்கும் சக்திகளாலும் இந்த ஒருமைப்பாட்டை குலைக்க முயலும் சக்திகளுக்கும் மிக விளக்கமாக எங்கள் அரங்கத்திற்கு வந்து பொறுமையாக அறிவுபூர்வமாக கொடுத்த விளக்கங்களுக்கு மிகுந்த நன்றி சார் வணக்கம் சார் நன்றி வணக்கம்